ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மீன் புட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் வந்து இந்த ஊளி மீன் எடுத்திருக்கேன். இதை வேறு ஊர்களில் இதை கோவாஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு குறைஞ்ச தீயில் வேகணும். தண்ணி வத்தியிருக்கு, கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு தோலை உரித்து முள்ளை எடுத்துகிட்டு உதுத்து வச்சுக்கணும். தோலை உரிக்கிற மீனாக இருந்தால் நீங்கள் உரித்து எடுத்துருங்க. எல்லாத்தையும் உதுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துல்ல, அதையும் சேர்த்து நான் அதில் வச்சுருக்கேன், சேர்த்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி தூர ஊற்றக்கூடாது. இப்போ தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் சீரகம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். அப்புறம் பச்சை மிளகாய் 2-3 போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் நச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது வதக்கிட்டு நான் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இங்கே சின்ன வெங்காயம் கூட நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம உதுத்து வச்ச மீனை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு குறைஞ்ச தீயில் வதக்கிக்கலாம். அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த மீனில் நல்லா சேர்ந்து நல்லா வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக நம்மளுக்கு மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.